இன்னைக்கு காலையிலே வந்து கருப்பட்டி வெல்லமும் தேங்காய் பாலும் கலந்து குடித்தா வயிற்றுக்கு அவ்வளோ ஒரு நன்மைங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் என்ன யோசித்தேன்னா, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, சாதா வெல்லம் அந்த மாதிரி போட்டு செய்கிறத விட கருப்பட்டியில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். கருப்பட்டி வெள்ளத்தில் அப்படியே அந்த தேங்காய் பாலுடைய மணம் செம்மையாக இருந்ததுங்க. ரெண்டு தேங்காவை உடச்சி தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுப்போம். தேங்காய் தண்ணினா ஏன் எடுத்து வச்சுப்போம்னா, அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அடிச்சுப்பாங்க இந்த தேங்காய் தண்ணிக்கு. இந்த கருப்பட்டி வெள்ளத்தை இடிக்கப்பட்ட பாடு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த வெள்ளத்தை அம்மியில் வச்சு தான் நான் வந்து இதை அப்படியே இடித்து எடுத்துகிட்டு வந்து தேங்காய் பாலில் போட்டேன். கொஞ்சமாக தேங்காய் தண்ணியை நான் குடிச்சிட்டு இதை மீதியை பசங்கக்கிட்ட நான் கொடுப்பேன். தண்ணி செம்மையாக இருந்ததுங்க, இனிப்பாக இருந்துச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம் பசங்களுக்கு. இப்போது தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கலாமா? மூணு மூடி திருவிட்டேன், இன்னொரு மூடி கடைசி மூடியை திருவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரே தடவையாக அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லா தேங்காயுமே ஜாரில் எடுத்து வச்சுருவோம். ஜாரில் எடுத்து வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் தண்ணி தேவையில்லை, ஒரு ஓட்டு ஓட்டிட்ட பிறகு தான் தண்ணி ஊற்றி அரைக்கலான்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி மிளகு ஒரு 20 மிளகு வச்சுக்கலாம், 2 துண்டு சுக்கு, அது மாதிரி 2 ஏலக்காய் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன். தண்ணி வேணாம் அப்படின்னு யோசித்து முன்னாடியே சொன்னேன். இப்போது தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, அதனால் தண்ணி ஊற்றி கலந்து வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி எடுப்போமா? நல்லா கலக்கி எடுத்துப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். தேங்காய் பால் அப்படியே இருக்கட்டும். கருப்பட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோமா? இந்த கருப்பட்டியை பாதி அளவு வந்து தேங்காய் பாலுக்கு எடுத்துப்போம். பாதி போதும், எல்லாத்தையும் போட வேண்டாம். பாதி எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுருவோம். இது அப்படியே நயன்தாரா குட்டி கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்டுடுவான். இனிப்பாச்சுல, எல்லாத்தையும் அவள் சாப்பிட்டு முடிச்சிருவான். கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாமா? அப்படியே வடிகட்டி எடுத்துப்போம். கருப்பட்டியில் ஊற்றும் போதே வாசனை அப்படியே கம கமன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துப்போம். அவ்வளோதான். இதை அப்படியே கரண்டி போட்டு ஒரு 4 கலக்கு கலக்குவோம். கலக்கும் போது மண் தெம்படுது, மண் நர நரன்னு சத்தம் கேட்குது. இதை வந்து வேறு பால் வடிகட்டி, அதாவது டீயில் வடிகட்டுவோம்ல, டீ போட்டோம்னா அந்த வடிகட்டியை வச்சு வடிகட்டிப்போம் கடைசியாக. இது அப்படியே நல்லா கலக்கி எடுத்துப்போம். இப்போ டீ வடிகட்டி வச்சு வடிகட்டுவோம். பார்த்தீங்கன்னா திப்பி தெரியுது பாருங்கள், மண், தேங்காவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த துகள் எல்லாமே தெரியுது இல்லையா? அது எல்லாத்தையும் நல்லா அழகாக வடிகட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து பொறுமையாக குடிக்கலாம் வாங்க.